ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு, இது போன்ற மிஷனரியின் வாழ்க்கை சரித்திரங்களை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மிஷனரி ஜேம்ஸ் ஷெப்பர்ட் டென்னிஸ். பிறந்தது 15/2/1842, மறைந்தது 21/3/1914. ஊர் நியூ ஜெர்சி, நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள். தரிசன பூமி சிரியா. நாம் கிறிஸ்துவை அறிவதற்கு நமக்கு முதன்மையான வழி பரிசுத்த வேதாகமம். மேலும் பாவத்திற்கு எதிரான நமது போராட்டத்தில் இது நமக்கு மிக முக்கியமான ஆயுதம். அதனுடன் மற்ற கிறிஸ்தவ எழுத்துக்களும் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சியை அடையும்படி ஆழமாக வளர உதவி புரிகின்றன. கிறிஸ்தவ ஆவிக்குரிய புத்தகங்கள் புற ஜாதியாரின் மனக்கண்களை திறந்தன, விசுவாசிகளை ஊக்குவித்தன மற்றும் மிஷனரிகளை பல வழிகளில் ஒன்றிணைத்தன. ஆண்டவர் தனது ஊழியர்கள் பலரை இத்தகைய எழுத்து ஊழியத்திற்காக பயன்படுத்தினார். அத்தகைய தேவ மனிதர்களில் ஜேம்ஸ் ஷெப்பர்ட் டென்னிஸ் ஒருவர். 14 வயதில் டென்னிஸ் கிறிஸ்துவில் தனது விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். அவர் உயர்கல்வி படித்தவராக இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவதற்கான பாரம் கொண்டிருந்தார். எனவே பிரின்ஸ்டன் தியாலஜிக்கல் செமினரியில் பயிற்சி பெற சென்ற அவர் 1868 சேவை செய்ய தகுதி பெற்றார். பின்னர் தி அமெரிக்கன் போர்ட் ஆஃப் கமிஷனர்ஸ் ஃபார் ஃபாரின் மிஷன்ஸ் பெய்ரூட்டிற்கு அருகில் உள்ள சிடோனில் உள்ள தங்கள் மிஷனுக்கு அவரை அனுப்பியது. அங்கு புதிதாக நிறுவப்பட்ட பெய்ரூட் இறையியல் கருத்தரங்கில் முதன்மை மற்றும் இறையியல் பேராசிரியராக அவர் பணியாற்றினார். அவர் அரபு மொழியை கற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் கல்லூரி வகுப்புகளில் பயன்படுத்த அந்த மொழியில் 3 பாட புத்தகங்களையும் எழுதினார். இருப்பினும் குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக அவர் 1892 தனது மிஷனரி பணியில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டியிருந்தது. என்ற போதிலும் அவர் தனது எழுத்துக்கள் மூலம் மிஷனரி சேவையில் ஈடுபடுவதில் உறுதியாக இருந்தார். அவர் அமெரிக்காவுக்கு திரும்பிய பிறகு உலகெங்கிலும் உள்ள 300 மேற்பட்ட மிஷனரிகளுடன் தொடர்புடைய மதிப்புமிக்க நேரத்தை செலவிட்டார். பின்னர் அவர் 3 தொகுதிகளாக கிறிஸ்டியன் மிஷன்ஸ் அண்ட் சோசியல் ப்ராக்ரஸ் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். மிஷனரி வேலைக்கு ஒரு சிறந்த காவியமாக கருதப்படும் இந்த புத்தகம் பிற்கால மிஷனரிகளுக்கு ஒரு மதிப்புமிக்க ஆதாரமாகவும் ஊக்கமாகவும் இருந்தது. டென்னிஸ் தனது புத்தகங்களை தயார் செய்வதற்கும் வெளியிடுவதற்கும் தனது சொந்த பணத்தை செலவிட்டார் மற்றும் அவைகள் மீது வந்த வருவாயை கூட எடுக்கவில்லை. அரபு மொழி பேசும் மக்களிடையே மிஷனரி சேவையில் பயன்படுத்த அவர் பல கிறிஸ்தவ கட்டுரைகளை எழுதினார். அவரது எழுத்துக்கள் மிஷனரி கூட்டங்களில் வழிகாட்டும் ஆதாரமாக பயன்படுத்தப்பட்டன. அது உலகெங்கிலும் உள்ள பல்வேறு மிஷனரி அமைப்புகளுக்கு இடையே நெருங்கிய உறவையும் பரஸ்பர ஒத்துழைப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. 1914 தனது பரலோக வாசஸ்தலத்தில் இறைவனுடன் இருக்க சென்றார் ஜேம்ஸ் ஷெப்பர்ட் டென்னிஸ். ஆனாலும் அவருடைய இலக்கிய பணிகள் இன்றைக்கும் ஆவிக்குரிய ஞானத்தையும் ஊக்கத்தையும் வழங்கி உலகெங்கிலும் உள்ள அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்றிணைத்துகின்றன. பிரியமானவர்களே, கிறிஸ்துவரவல்லாத உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஆவிக்குரிய புத்தகங்களை கொடுக்கிறீர்களா? கர்த்தாவே, நான் மிஷனரி சேவை செய்யும் இடத்தில் இல்லை என்றால் நான் இருக்கும் இடத்திலேயே முடிந்த எல்லா வகையிலும் உமக்காக சேவை செய்ய எனக்கு உதவிடும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.